அதனால் அந்த தைரியத்தில் வந்து எங்கள் கையை பிடிச்சி வா, தப்பு பண்ண வா, என் கூட பாடு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இல்லை ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன வேறு என்ன பிரச்சனையா? வேறு எதுவும் இப்போது நாங்கள் பஸ்ஸுக்கு போனால் கூட அங்கே இருக்கிறவங்களாம் எங்களை தப்பாக பேசுகிறாங்க. பஸ்ஸுக்கு போனால் கூட என்ன படுக்க வரையா அப்படின்னு எனக்கும் ஆனால் சாகிறதுக்கெல்லாம் விருப்பில்லை. இப்போ என் தம்பி தங்கச்சி நமக்கு எனக்கு ரொம்ப வந்துச்சு. வந்துட்டாங்கன்னா எனக்கு பயமாக இருக்குண்ணா. அண்ணா அண்ணா கொஞ்சம் நில்லுங்கண்ணா, இது கொஞ்சம் வரீங்களா? உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுண்ணா. உங்கள்கிட்ட தானா கொஞ்சம் பேசணும், வாங்கண்ணா. ஐயோ நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, இங்கே கொஞ்சம் வாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுண்ணா. ஐயோ நீங்கள் தயவு செஞ்சு தப்பாலாம் நினைக்காதீங்க, நானும் அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது. கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும், கொஞ்சம் வரீங்களா? எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா? என்ன எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க இந்த மாத்திரை, நீங்கள் மட்டும் போய் வாங்கி தரீங்களா? பிரியா? ஆமாண்ணா. பிரச்சனை மாதிரி போகிறேன், நானே கொஞ்சம் லைட் ஆச்சு சொல்கிறேன். என்ன ஊர் நீங்கள்? என் சொந்த ஊர் சேலண்ணா. நான் சின்ன வயசுலேயே எங்கள் வீட்டை விட்டு வந்துட்டேண்ணா, இந்த மாதிரி திருநங்கையாக மாறணும் சொல்லிட்டு விழுப்புரத்தில். ஆமாம், நான் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு சின்ன வயசுலேயே இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்ததுனால அங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இங்கே விழுப்புரத்தில் தான் என்ன ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டாங்க. சரி. அவங்க என்னை முழுசாகவே என்னை லேடிஸாகவே மாற்றிட்டாங்க. இருந்தாலும் நான் இப்போ பஸ் என்ன பிரச்சனை? இப்போ எனக்கு நிம்மதியாகவே இருக்க முடியல. வெளில எங்கன்னா போனாலும் தப்பாக பேசுகிறாங்க, என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. என்ன ஹெல்ப்? என்ன நீங்கள் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப், அந்த மாத்திரை மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்க. எனக்கு வாழறதுக்கு பிடிக்கல, எனக்கு அந்த தூக்கு மாத்திரை மட்டும் வாங்கி. ஆமா உண்மையாவே எனக்கு 18 வயசு ஆகுது. சின்ன வயசுமா? ஏன் இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு ஒருத்தரும் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு வாழவே பிடிக்கல. எனக்கு இல்லை ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன வேறு என்ன பிரச்சனையா? வேறு எதுவும் இப்போது நாங்கள் பஸ்ஸுக்கு போனால் கூட அங்கே இருக்கிறவங்களாம் எங்களை தப்பாக பேசுகிறாங்க. பஸ்ஸுக்கு போனால் கூட என்ன படுக்க வரையா அப்படின்னு எனக்கு கூப்பிட்றாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஆகி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் 1 வருஷமாக வீட்டில் தான் இருந்தேன். எங்கள் வீட்டில்? என்னை பார்த்துக்கிட்டாங்க, அவங்க வீட்டில் தான் இருந்தேன். சரி. வீட்டு வேலைலாம் செஞ்சுக்கிட்டு சமையல் பண்ணிக்கிட்டு வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு வீட்டில் தான் இருந்தேன். அவங்க என்னை கன்வெர்ட் பண்ணி இன்றைக்கி தான் என்னை வெளில அனுப்பிச்சாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் வெளில போனேன். அவங்க அந்த மாதிரி தப்பாக என்கிட்ட பேசினாங்க, அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் பஸ்ஸுக்கு போகிறேன்ல, அங்கே இருக்கிறவங்க இருக்கிறவங்க எனக்கு தப்பாக பேசினாங்க. எனக்கு அது மனசு தாங்காமல் தான் அங்கேருந்து நான் ஓடி வந்துட்டேன். இப்போ இன்னைக்கு? ஆமாம், இன்னைக்கு தான். இப்போ எங்கள் அப்பா அம்மா ஞாபகம் ரொம்ப வந்துச்சு. அதான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. என்ன ஊர் உங்க சொந்த ஊர்? சேலம் பக்கம். எனக்கு சொந்த ஊர் சேலம் தான். உங்கள் அப்பாட்ட என்ன பேச ட்ரை பண்ணீங்களா? எங்கள் அப்பாட்ட என்ன பேசுறதே இல்லை. ஆனால் எங்கள் அப்பாலாம் இந்த மாதிரி இருந்தும் என்னை சேர்த்துக்கிறேன்னு சொல்லியும் அவரை விட்டு நானும் ஓடி வந்துட்டேன். அப்புறம் இருந்தோம் தெரியல, நான் ஓடி வந்துட்டேன் இவங்கள்ட்ட. சரி அங்கே இருந்தால் நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியாது, இங்கே வந்தால் ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். சரி சாப்பிட்டீங்களா? இல்லை, இன்னும் சாப்பிடல. அதுக்கு லைஃப் முடிஞ்சு போச்சு இல்லைங்க. சரி 1 வருஷமா நீங்க இந்த மாதிரி போறது வர்றது எதுவுமே தெரியாது உங்களுக்கு? இல்லை, அந்த மாதிரிலாம் நான் 1 வருஷமா நான் போகவே இல்லை, வீட்டிலே தான் இருப்பேன். இன்றைக்கி தான் என்னை கன்வெர்ட் பண்ணி இப்போது இங்கே இருந்தால் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. இன்றைக்கி தான் வெளில வந்து பார்த்த பிறகுதான் எனக்கு தெரியுது இங்கே இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்ட்டு. இதனால் வேலை யாரும் ட்ரை பண்ணிங்களா? வேலைக்கு இல்லை.
வேலைக்கு போனாலும் யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க, வேலைக்கு போனாலும் அங்கே இருக்கிறவங்களும் எங்களை ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு தப்பாக தான் பேசுவாங்க. அதனால் நான் எங்கேயும் போகல, வீட்டில் தான் இருந்தேன். இங்கே இவங்க எப்படி பார்த்துக்குறாங்க? நல்லா பார்த்துக்குறாங்களா? ஆ, இவங்க நல்லா தான் பார்த்துக்குறாங்க. அப்படியே அப்படியே கூட வீட்டிலே கூட வீட்டு வேலை செஞ்சுட்டு அவங்க வந்து வெளில போயிட்டு வசூலுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன. அதனால் எனக்கு அது போகிறது பிடிக்கல. எனக்கு எனக்கு இப்போ எங்கள் அப்பா நமக்கு ரொம்ப வந்துடுச்சு. அதுக்கு லைஃபே முடிஞ்சு போச்சு இல்லையம்மா? சின்ன பொண்ணுமா, 18 வயசு தான் ஆகுது. இப்போ எங்கள் அப்பா அம்மாவே அசிங்கப்படுத்தி இப்போ நானும் ஒழுங்காக வாழாமல் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன். இப்போ அங்கே போனாலும் அவங்களுக்கு எதுக்கு அசிங்கத்தை தேடி தரணும்ன்ட்டு தான் இப்போ சாவலாம். முடியெல்லாம் வளர்த்துட்டீங்களா அங்கே இருக்கும்போது? ஆ, முடியெல்லாம் அங்கே இங்கே வந்து 2 வருஷத்துலேயே நான் முடியெல்லாம் வளர்த்துட்டேன். அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து என்னை டோட்டலாகவே மாற்றிட்டாங்க. என்னை மாற்றிட்டாங்க ஃபுல்லாகவே, இப்போ லேடிஸாக மாற்றிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் என்னை வெள்ளையே அமிச்சாங்க, இந்த மாதிரி போ வசூலுக்கு அப்படி சொல்லிட்டு. எனக்கு இங்க இருக்கிறதுக்கு எனக்கு வாழ்க்கை ரெண்டு கை ரெண்டு கால் இருக்கா? ஒரு கை கால் இல்லாமலே அவர் வீட்டில் உட்காந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம். உங்களுக்கு கை கால் இருக்கு, நீங்கெல்லாம் எவ்வளோ மேலே வரலாம். மேலே வரதுக்கு இந்த சமுதாயம் இடம் கொடுக்காது எங்களுக்கு. எங்களை எப்பவுமே தப்பா பாக்குறதுக்கு மட்டும்தான் இவங்க எல்லாரும் இருப்பாங்களே தவிர எங்களை சரியா புரிஞ்சு வழி நடத்த யாருமே யாராலுமே முடியாது. எல்லாருமே எங்களை தப்பா தான் பேசுவாங்க. இன்னைக்கு கூட நான் மதியமா வசூலுக்கு போகும்போது கூட ஒருத்தவன் பின்னாடி வந்து என்னை அசிங்கமாக தட்டினான். அதை கூட என்னால் தாங்கிக்கவே முடியல. உங்கள் அப்பா நம்ம எதுவும் ட்ரை பண்ணல நீங்கள்? இல்லை, நான் ஃபோன் எதுவுமே பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஃபோனு எதுவுமே பேசவே இல்லை. நீங்கள் போட்டு அதை நீங்கள் இறந்துட்டா அவங்க சந்தோஷமா? உங்களுக்கு போயிட்டு நான் இறந்துட்டா யாருக்கு நான் தொல்லையாக இருக்கேன்னு? அப்படிலாம் இல்லைம்மா, சின்ன வயசுமா உங்களுக்கு. இந்த சின்ன வயசில் எல்லாருமே என்னை கஷ்டப்படுத்துகிறாங்களே, இந்த சமுதாயம் எங்களை ஏற்றுக்கவே மாட்டேங்குது. எங்களை எல்லாரும் கெட்டவங்க கிடையாது, எல்லாம் நல்லவங்களும். உங்களை மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க, ஆனா நிறைய பேர் எங்களை நிறைய பேர் உங்களை மாதிரி இருக்கிறது இல்லை. கண்ணை தொடங்கி அழுவாதீங்க, விடுங்க பாக்கலாம். இப்ப இவங்க வளர்த்துருந்தாங்களா உங்களுக்கு தெரியுமா? இப்ப நீங்க வந்தது இல்ல, யாருக்குமே தெரியாது. நான் ஓடி வந்துட்டாங்க. இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. அந்த மாத்திரைலாம் வாங்கி தர முடியாது மாடி, சாதாரண விஷயம் இல்ல. அண்ணா பிளீஸ், நான் உங்க கால நீங்க அதை மட்டும் வாங்கி கொடுங்கண்ணா. திரும்பி இப்ப என்ன எங்க வீட்டுக்கு போனாலும் என்ன பாத்துக்குறங்க, வீட்டுக்கு போனாலும் திரும்பி என்ன வசூலுக்கு தான் அனுப்புவாங்க. அங்க போகும்போது எல்லாரும் என்கிட்ட தப்பாதான் நடந்துக்குவாங்க. எனக்கு அந்த வாழ்க்கை எனக்கு தயவு செஞ்சு வேணாண்ணா, எனக்கு தயவு செஞ்சு மாத்திரை வாங்கி கொடுங்க. மாத்திரை வாங்கி கொடுத்து அண்ணா பிளீஸ், நான் அந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கண்ணாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பாடு வேண்டாம், வெயிட் பண்ணுங்க, சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட்டு. நீங்கள் பசியில் எதுவும் பேசிட்டு இருக்கீங்க? இல்லை இல்லை, பசிக்கல. நீங்கள் அந்த மாத்திரை மட்டும் வாங்கி கொடுங்க, நிம்மதியான. தப்புமா, அதான் பண்ணக்கூடாதுங்க அப்படிலாம். தப்புமா, என்ன வயசு எதனா வேலைக்கு வச்சு நான் ஓகே, வேலைக்கு எதனா ஜாயின் பண்ணிவிட்டா போவீங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்தாலும் அங்கே இருக்கிறவங்க எங்களை தப்பான எண்ணத்தில் தானே பார்ப்பாங்க அவங்க. இப்போ உங்களுக்கு என்ன தோணுது மனசில்? எனக்கு ஒரே வழி, நான் சாகணும் தானே எனக்கு தோணுது. சாகணும்லாம் செத்த போயிடுமா என் பாப்பா? சின்ன வயசு பாப்பா உனக்குலாம், ரொம்ப சின்ன வயசு, தங்கச்சி மாதிரி நீ. எனக்கு நீங்களும் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி இருக்கிறனால தான் உங்கள்கிட்ட கூட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். இதுவே வேற யாரா இருந்தாலும் கூட்டேன் என்ன படுக்க வரையா அப்படின்னு தப்பாக தான் பேசுவாங்க. நீங்க ஒரு ஆள் தான் இப்ப நின்று நல்லா பேசிட்டு இருக்கீங்க. என்ன தேடி வந்தவா அவங்க? அவங்களுக்கு அசிங்கப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். இது ஒரு அசிங்கமே கிடையாதுமா, பிறக்கும் போது பிறக்கும் போது எழுதி கொடுத்து பிறக்குறாங்களா? அப்படி இல்ல, எங்க அப்பா ஒரு ஊர்ல வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கிறவர், அவரே நான் அசிங்கப்படுத்திட்டேன். அவர் அசிங்கப்படுத்தினா அது உங்களோட உங்களுக்கு வந்து இப்படி ஆகணும்னு உங்க மனசு உள்ள தோணுது. நாலு பேர் இப்படி ஒரு இடம் போனீங்கன்னா ஒரு இடம் ஒரு பேசுறானுங்க. இது ஒரு இடத்துல போனா அணைஞ்சு போய் நீங்க வந்தீங்க, ஆனா இங்கேயும் இப்படி இருக்கும்போது எங்க போய் யோசிக்கிறீங்க சொல்ல? அதுக்கு ஒரேடியே விட்டு போயிட்டேன்னா எவ்வளவு பேர் சாச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க. எனக்கும் ஆனா சாகிறதுக்கு எல்லாம் விருப்பம். இப்ப என் தம்பி தங்கச்சி ஞாபகம் எனக்கு ரொம்ப வந்துச்சு. இருமா, ஃபஸ்ட்டு சாப்பிடுங்கம்மா. எனக்கு பசி எல்லாம் இல்லை. நான் இன்னும் காலையில் சாப்பிட்டீங்களா? இல்லை இல்லை.
இப்போ அவங்களை தேடி வர மாட்டாங்களா? அவங்க தேடி வருவாங்களா என்னன்னு தெரியல. நான் எனக்கு நானே யாருக்கிட்டயும் சொல்லாமல் நான் ஓடி வந்துட்டேன். இதெல்லாம் செத்துட்டாலும் ஒன்றுமே இது கிடையாதுமா. சரிங்களா, நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் எங்கே தான் போகிறதுனே தெரியல எனக்கு. இப்போ அங்கே போகிறதா இல்லை எங்கள் அப்பா அம்மா கிட்டே போகிறதான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, நல்லா வெயிட் பண்ணுவோம். தயவு செஞ்சு அந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம், டேப்லெட் மட்டும் வாங்கி கொடுங்க, அதுவே எனக்கு போதும். நான் நிம்மதியாக சாப்பிட்டு நான் செத்துட்டேன், யாருக்கும் தொல்லையாகவும் இருக்க மாட்டேன், என்னை யாரும் தப்பாகவும் பார்க்க மாட்டாங்க. தப்பாக பார்க்குறோம் கண்ணு நிம்மதி தான். என்னம்மா, எல்லாருமே அப்படி கெட்டவங்களும் யாரும் நல்லவங்களும் கிடையாது. நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு அந்த பஸ் ஸ்டாப்பில் நான் படுத்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு அம்மா தான் வந்து எங்களை எழுப்பினாங்க. அவங்களும் என்ன மாதிரி திருநங்கை தான். அவங்க தான் என்னை தட்டி எழுப்பி எதுக்கு நீ தனியாக அங்கே படுத்துட்டுருக்குறேன்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி மாறணும் சொல்லிவிட்டு நான் வீட்டிலேருந்து ஓடி வந்துட்டேம்மா. ஆமாம், நானே சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. அவங்களும் என்னை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க. நானும் திருநங்கை தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்ச உடனே நான் சொன்னேன், அம்மா எனக்கும் உங்களை மாதிரி மாறணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குமா அப்படின்னு சொன்னேன். சரி வா தங்கம், நான் அவனை கூப்பிட்டு போகிறேன், நான் அவனை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டு என்னை டோட்டலாக இப்படி மாற்றிட்டாங்க. நானும் இப்போது ஃபுல்லாகவே நான் லேடிஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன். இப்போ நாங்கள் வந்து ஒரு தெருவில் இப்போ நடந்து போனாலும் ஒரு பொண்ணு கூட 12 மணிக்கு தெருவில் நடந்து போயிடலாம். ஆனால் நாங்கள் தனியாக நடந்து போனால் கையை பிடிச்சி தைரியமாக வந்து கையை பிடிச்சி இழுத்து என்ன பண்ணுற போகிறா, இவ என்ன பண்ணுற போறா, இவள் பொண்ணாக இருந்தேன்னா வேற யாரும் பேரண்ட்ஸை போய் கூப்பிட்டு வருவாங்க, நாங்கள் யாரை போய் கூப்பிட முடியும். அதனால அந்த தைரியத்தில் வந்து எங்கள் கையை பிடிச்சி வா, தப்பு பண்ண வா, என் கூட பாடு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. நிறைய குடிகாரங்கள்லாம் வந்து நிறைய பேர் அடிக்கிறாங்க. நான் இப்போது இடையில கூட எனக்கு அவங்க அம்மாவாக வேணும், அவங்களுக்கு கூட வந்து வீண் சண்டை போட்டு அவங்களுக்கு அடித்து கையில் காயமாகி கல் எடுத்து அடித்து அந்த மாதிரிலாம் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. எங்களை வந்து மிரட்டுறாங்க, என் கூட படு, இப்போ நீ படுக்கலன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு ரொம்ப எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. உங்கள் லைஃப்பில் என்ன? நான் இப்போ எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுது, சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீங்கள் இந்த மாதிரி என்னை அக்கறையாக பார்த்துக்கும் போது, இந்த மாதிரியெல்லாம் டீ வாங்கி கொடுத்து என்னை பாசமாக பார்த்துக்கும் போது எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் தானே எனக்கு வருது. பேசினே தோணலம்மா. சின்ன வயசு எவ்வளோ பேர் சாதிச்சிருக்காங்க, எவ்வளோ எவ்வளோ இருக்குது. ஆனால் நீ இந்த ஒரு இதுக்கே இப்படி அனுபவம் ரொம்ப கஷ்டம். அவங்க சாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அப்பா அம்மாலாம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அதனால் அவங்க சாதிக்கிறாங்க. எனக்கு யாருன்னா இருக்காங்க, எனக்கு அப்பா அம்மா இருந்தோம் அப்படிலாம் இல்லை. வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நல்ல ஐயோ அண்ணா இவங்க வந்துட்டாங்கன்னா எனக்கு பயமா இருக்குன்னா ரொம்ப. என்ன வழி அவ்வளவு சந்தோஷமா தான் தயவு செஞ்சு விட்டுருங்க, உங்க கூட வரதுக்கு என்ன பிடிக்கலமா, விட்டுடுமா நீங்க தப்பா நினைக்காதீங்கம்மா. எனக்கு அங்க இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, இருங்க எனக்கு அவங்களுக்கு
அந்த பொம்பளை உங்களுக்கு தப்பாக பேசுகிறாங்க, தப்பாக பழகிறாங்க, அது அவங்க பிடிக்கல, அதாவது அவங்க விட்டு வேற எங்கே போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படி அவங்க சாப்பிடுக்கணும்னு அதுக்காக என்ன பண்ண முடியும், எல்லாரும் அப்படி தான் பார்க்குறாங்க, அதுக்காக நம்ம வாழ்ந்து தான் ஆகணும், அதுதான் விட்டு வெளில வந்தால் என்ன பண்ண முடியும், அதுதாங்க அவங்க விட்டுட்டீங்க அவங்க பேசிக்கிறாங்க. சில பேர் பழகிடுச்சு அவங்களுக்கு புதுசாக இருக்கு, அவங்களுக்கு நல்லா இருக்கு. இல்லைன்னா இந்த மாதிரி இது மாதிரி எத்தனையோ பேர் சொல்லி எங்களோட ஆளுங்க வாய்ப்பில் வீணாக்கிட்டாங்க. ஐயோ அம்மா நீங்கள் எல்லாம் உங்கள் நம்பர் மாதிரி இல்லை, தயவு செய்து புதுசாக மாதிரி இல்லை. நீங்கள் பாருங்க ஆம்பளைங்க வந்து நல்லவங்க தான் கெட்டவங்க இருக்காங்க, திருநங்கையும் நல்லவங்க தான் கெட்டவங்க இருக்காங்க, எல்லாரும் நல்லவங்க கிடையாது, லைஃப்பில் எல்லாரும் நல்லவங்க கிடையாது, எல்லாரும் நான் இனிப்பு இருக்க கஷ்டப்படுது அதுக்கு தான் நான் சொல்லுவேன். எவ்வளோ பேர் எங்கள் ஆளுங்க பட்டம் கூட்டு ரொம்ப சாவடிச்சு எவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குங்கம்மா. நான் வந்து இது சந்தை வச்சுருக்கேன், என்னை நம்புங்க, என்னை இது பண்ணும்போது பாருங்கள், என் ஆஃபீஸ் நான் சொல்கிறேன், யாரை கூட வாங்க, நீங்கள் நேராக வந்து அவங்ககிட்ட சொல்லாதீங்க, அவங்க லைஃப் ஸ்டார்ட் பார்க்கணும், நான் வேலை கேட்டிருக்கேன். நான் நல்லா இருக்கணும்னா நீங்கள் இவங்க கூட அமுச்சு வைங்கம்மா, உங்கள் காலில் கூட விழுறேம்மா நான். தயவு செஞ்சு அவங்க ஃபீலிங்கை புரிஞ்சுங்க சரிங்களா. சரி நான் புரிஞ்சுக்கிறேன், அவளை பார்த்து பார்த்துமா என்ன ஒரு நல்ல நினைக்கணும் சரிங்களா. நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் தயவு செஞ்சு அவங்கள்ட்ட போய் பார்த்து வந்து சொல்லுங்க ஓகேங்களா. சொல்கிறேன் உங்களால் நம்ப முடியல, நான் எதை வச்சுன்னா பண்ண. நீங்கள் மொபைல் வச்சுருந்தா கூட யூடியூப் சேனல் செக் பண்ணி பாருங்கள், தயவு செஞ்சு அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ப்ளீஸ். அவங்க நல்ல வேலை நான் வாங்கித்தரேன், அவங்களுக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு எதனால் நான் பண்ணுறேன் சரிங்களா. கேட்டிருக்கேன், வேலை கேட்டிருக்கேன், தயவு செஞ்சு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஓகேங்களா. நீங்கள் இப்போ இப்போ என் ஃப்ரெண்டு வந்துட்டுருக்காங்க, அவங்க அவங்க கடைக்கு கூப்பிட்டு போகிறோம், கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்க ஸ்டே பண்ணிட்டோம், நாளைக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எல்லாமே பண்ணுறோம் சரியா. நான் அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் தேடிக்கணும், நீயும் லைஃப் தேடிக்கணும் சரியா. அவங்க கூட அப்படிங்கிறது இது இல்லாமல் சந்தோஷமாக அவங்க கூட நீங்கள் போயிட்டு அவங்ககிட்ட வந்து பார்த்து பார்க்கலன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. நான் என்னை பார்த்த விஷயத்தையும் இங்கே நடந்த விஷயத்தையும் எதுவுமே எனக்கு சொல்லாதீங்க சரிங்க. சொல்ல மாட்டேன் அவள் நல்ல லைஃப் சரிங்களா. சரி ஓகே மேம், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. உங்கள் நம்பர் இருக்குல்ல உங்ககிட்ட, நான் போனேன் பயப்படாதீங்க சரிங்களா. ஒரு அண்ணன் நினச்சிங்க, நான் பார்த்துக்கிறேன் சரிங்களா. நான் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டேன், போகலாம், அங்கே போய் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டே பண்ணுங்கள், நாங்கள் விட்டு போகிறேன் சரிங்களா. காலையில் எழுந்திருங்க, தூங்கி எழுந்திருங்க, ஃபஸ்ட் தலையோடு தலை குடிங்க, தலை குடிச்சிட்டு அந்த வேலைக்கு மேலே வாங்கிடுங்க சரிங்களா. ஓகேங்க, ஓகே என்ன வச்சுருவாங்க.